ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் நம்மளோட ட்ரைனிங்கில் கார் எங்கே நிற்கிதுன்னு. அதனால் நம்ம ட்ரைனிங் போய் உங்களுக்காக கார் எங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரைனிங்கில் வந்தோடனே விளையாட தெரியாத உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் சண்டை போடுவீங்க. இந்த இடம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பைக்கு இந்த மாதிரி இருக்கும், இதை கொடுத்துட்டு நீங்கள் போகலாம். அதில் போய் நின்னீங்கனாலே போதும். இந்த பக்கம் நீங்கள் நேராக போகணும். உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இன்னும் இந்த ட்ரைனிங்கில் காரியாக காணோம்னு, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஷாப்பிங் மாதிரி ஒன்று காமிக்கும். அதில் நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த பைசா நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனோடனே தருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு காரு பைக்கு எல்லாமே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நேராகவே ஒரு ஸ்டெப் இருக்கும், அது மேலே ஏறிடுங்க. ஏறிட்டிங்கன்னா இந்த பக்கம் போய் நேராக போனீங்கன்னா அந்த பக்கம் காரு பைக் இருக்க இடம் உங்களுக்கு தெரியும். இந்த வழியாக நீங்கள் கீழே இறங்கிடலாம். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல வண்டி எல்லாமே இருக்குது. நம்ம பைக் எடுக்கிறோம். பைக் எடுத்துகிட்டு சும்மா இங்கேயே ஒரு ஸ்கிட்டை போடுறோம். உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை போட்டேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சாரி, நான் சேனல் பேரையே சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட சேனல் பேர் வந்து விஏஎஸ் சுதா கேமிங். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடணும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடணும், பெல் ஐக்கானை கிளிக்கும் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிடணும். உங்களுக்காக நான் பைக் எங்கே இருக்குன்னு ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் பைக் ரேஸ் விளையாடுவீங்க. இதில் கூட நானும் என் தம்பி எல்லாம் பைக் ரேஸ் விளையாடுவோம். அதனால் நான் இன்றைக்கே உங்களுக்கு அந்த சேனல் அனுப்பிச்சி விட்றேன். இன்றைக்கி நாங்கள் பைக் ரேஸ் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இந்த இடத்துல பைக் ரேஸ் நடத்தால் மரணமாக இருக்கும். நான் சேனல் போட்டு விட்றேன். என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் லைக்கும் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடத்துல வண்டி நிறுத்திடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கே இது இருக்குன்னு. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சா? எல்லா வண்டியிலையும் ஒவ்வொரு ரவுண்டு நம்ம போகலாம். எல்லா வண்டியிலுமே நம்ம ஒவ்வொரு ரவுண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ணி இந்த இதை எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வண்டிக்கு ஸ்கின்னு ஃப்ரீயாக தராங்க, வாங்கிக்கோங்க. சும்மா வண்டி மரணமாகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதை வச்சு விளையாடுறேன். வண்டிக்கு ஸ்கின்னு இந்த ஸ்கின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தோன்னே 100 தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தோம் நான் இன்னமும் டாப்அப் பண்ணாமல் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். டாப்அப் இன்னும் நான் பண்ணல. ஆனால் ஹலோக்கு வாங்கிடுவேன் சீக்கிரமாக. மறக்காமல் நீங்கள் நம்மளோட வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடணும், சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வண்டியும் நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். ஆரணும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆரணும் இருக்கும். வண்டி நம்ம எடுத்த இடத்துல நிறுத்திடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி எப்படி எடுத்தோமோ அப்படியே நிறுத்திட்டோம். அதுக்குன்னு ஸ்கின்னு கூட போகல. ஒவ்வொரு வண்டியாக ஓட்டலாம். இந்த வண்டி நான் ஓட்டலாம். நீங்கள் இதெல்லாம் கிளாசிக் மேட்ச்சில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி டிரைவிங் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஏறுறது, இறங்குறது, இதாக நான் அழுத்துறதே. நீங்கள் அழுத்துனீங்கன்னா முன்னாடி போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அழுத்துனீங்கன்னா பிரேக் போட்டு நீங்கள் பின்னாடி வருவீங்க. இது ரெண்டும் எதுக்குன்னா வளையிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். போய் நீங்கள் வளையலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வண்டியும் நான் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி காமிக்கிறேன். நீங்கள் எடுத்த இடத்துல நிறுத்தியிருந்தான் நிறுத்திடலாம், இல்லைன்னா நிறுத்தாமல் கூட இருங்க. நான் வண்டி எடுத்த இடத்துல நிறுத்துகிறேன். உங்களுக்காக எல்லா வண்டியிலுமே நான் ஒவ்வொரு ரவுண்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்காக கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடத்த இடத்துலையே வண்டி நிறுத்திட்டோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வண்டி பக்கத்தில் போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து டிரைவிங்கு, இன்னொன்று வந்து உட்காரது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம லிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறது. உங்களோட ஃப்ரெண்டு யாரும் வந்தாங்கன்னா நீங்கள் அதில் அவங்க ஏற்றிட்டு கூட போயிடலாம். ஜீப்பு கூட கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. இதில் இன்னும் வேறு வேறு விஷயம்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே இருங்க. நம்ம வண்டி இந்த வண்டி நிறுத்திட்டு இன்னும் ரெண்டு வண்டி இருக்குது, அதை நான் ஓட்டுறேன். ஓட்டிட்டு இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், புதுசு புதுசாக வந்திருக்கு இந்த அப்டேட்டில். நம்ம இப்போ போய் அந்த வண்டி நிறுத்திடலாம். நிறுத்திட்டுன்னா ரெண்டு வண்டி இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சில பல வண்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் இருக்கும். நான் இன்னும் டாப் அப் பண்ணல, எதுவும் ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி சும்மா மரணமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஸ்பீடு போகுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இது நீங்கள் ஓட்டினீங்கன்னா எங்கேயும் இடிச்சுப்பீங்க. இன்னும் அவ்வளோ ஸ்பீடு, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இது 10 நிமிஷம் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல ஸ்பீடாக போவோம், பைக்கே தகவலாம் இந்த வண்டியில். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு நம்ம போன இடத்துக்கு. வண்டி எப்படி எடுத்தோமோ அப்படியே பார்க் பண்ணிடலாம், அப்போ தான் வேறு யாரும் வந்தாங்கன்னா இந்த வண்டியை ஓட்டுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நம்மளுக்கு நேரம் இருக்க இந்த ஒரு வண்டி மட்டும் ஓட்டுறோம். ஓட்டிட்டு இந்த எல்லா வண்டியும் நம்ம அங்கேயே பார்க் பண்ணிடலாம். இதுவும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் போதே. இந்த நீங்கள் வேகமாக போகிற பட்டனுக்கு மேலே ஒன்று இருக்கும், அதை அமுத்திங்கன்னா நீங்கள் எகிருவீங்க. அதுவும் லோட் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பேர் வந்து விஐஎஸ் சுதா கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக்கும் பண்ணிடுங்க. இப்போ இது மாறினதுனால உங்களுக்கு தெரியலன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நம்ம நேராக வந்துகிட்டே இருக்கோம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்றும் புதுசாக இருக்குது, N20 இருக்குது.
இதையும் நம்ம எடுத்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். பார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ ஒன்று பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இருக்க அந்த பைக்கை எடுத்து அந்த இடத்துல நிறுத்த போகிறோம். இது எப்படி நிறுத்துறதுனா, நான் நிறுத்துறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பண்ணுறேன். நீங்கள் பண்ணி கூட பாருங்கள் இந்த ஐடியாவை. ரெண்டு பைக்கையும் ஒன்றாவே நிறுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பைக்குமே ஒன்றா இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? நம்ம பின்னாடி இருக்க ஒவ்வொரு வண்டியாக நம்ம எடுத்துகிட்டு வந்து நிறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நிறுத்திடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது கூட அந்த வண்டி நிறுத்திட்டோம். இப்போ இந்த வண்டிங்கெலாம் டபுள் டபுளாக ஆகியிருக்கும். அடுத்தது இந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரே வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கொஞ்சம் பின்னாடி நவுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி இதுக்கு நம்ம கொஞ்சம் இழுச்சி இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை கொஞ்சம் நல்லா நிறுத்திடலாம். ஒரே இடத்துல ரெண்டு வண்டி நிறுத்துற மாதிரி இடம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரே இடத்துல ரெண்டு வண்டி நிறுத்திட்டேன். ஒரு கோட்டுக்குள்ளே நீங்கள் நிறுத்தினீங்கன்னா போதும். பாருங்கள் இந்த ரெண்டு வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் அது ஒரு வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பெரிய வண்டி. அப்புறம் ஜீப்பு ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இதுவும் ஒன்று தான் இருக்குது. வண்டி எடுக்கலாம். இதுவும் தனியாகவே நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த டீ கிட்ட நிறுத்திடலாம். நிறுத்திட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்துலேருந்து நீங்கள் வந்த வர வழியில் வந்து இதை பார்த்துருப்பீங்க, ஒரு இதாக ஊஞ்சல் மாதிரி. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாக்ஸிங் கிரவுண்டு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், ஜாயின் இருக்கும். அது நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா உள்ளே வந்து இதை கொடுத்துருங்க, ஆள் கொடுத்துருங்க. இப்போ நான் வத்தாலாக இருக்கேன், அதனால தான் நான் வத்தாள் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ தெரியுது. இன்னொருத்தங்க இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே பாக்ஸிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெளியே போகணுன்னா இந்த இடத்துல இது இருக்கும், கொடுத்தீங்கனால வெளியே வந்துடுவீங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஊஞ்சல்கிட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் இதை தொட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், எதிரிகிறோம். இது நான் அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். கலர் கலராக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இது இருக்க இடத்துக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு நீங்கள் அங்கே வந்தாலே இந்த இடத்துல ஷீட்டு காமிக்கும், அதை அழுத்தி நீங்களே போதும். இந்த எடுத்துனீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கு. நீங்கள் வெளியே வரணும்னா லெஃப்ட் விட்டிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. இது பாதி தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். பாருங்கள் நம்மளால உள்ளே அமௌண்ட் போட முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட 3 அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் டாப் அப் பண்ணாமல் வாங்கினது எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. மொத்தமாகவே இது எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிக் இருக்குது. இன்னும் அந்தாண்ட இதை தாண்டி போனீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஹைட் வந்துட்டேன். இப்போ நான் லெஃப்ட்டு கொடுத்தேன்னா லெஃப்ட் கொடுத்தேன்னா கீழே போயிடுவேன் டக்குன்னு. நீங்கள் இந்த ஊஞ்சலில் ஃபுல்லாக வந்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆகலாம். வாக்கிங் கிரவுண்டு உங்களுக்கு நிறைய காமிச்சுட்டேன். இன்னும் இந்த ட்ரைனிங்குள்ளே நிறைய சீக்ரெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது நான் மறக்காமல் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக்கும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த ஊஞ்சலில் இருக்கேன். இப்போ நான் கீழே வந்துடுவேன். வந்து நாங்கள் டக்குன்னு இறங்கிடணும். நான் இன்னொரு ரவுண்டு கூட போவோம். நீங்கள் இதை பிடிச்சிங்கன்னா திரும்பி வந்துடுவீங்க கீழேயே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்துட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்துட்டோம். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இறங்கிடுங்க, திரும்பி கீழே வந்துட்டீங்க. இவ்வளோ பெரிய ஊஞ்சலில் இந்த ட்ரைனிங் ஃபுல்லுமே தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தது ஷூட்டிங் பண்ணுற இடத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம். காரணம் நீங்கள் அடித்தாலே போதும், ஒன்றா படிக்க நீங்கள் எங்கள் கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை சுட முடியனா இங்கே இருக்க இதெல்லாம் சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய தூரம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் எங்கேயுமே வெளியே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த இதெல்லாம் வராது, நீங்கள் இங்கே இருக்கிறத கொடுத்தாலே போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோம். இது வந்து இதுவும் நீங்கள் இது பக்கத்தில் போயிட்டீங்கனாலே போதும், நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் இந்த இடத்துக்கு போனோன்னே உங்களுக்கு குளோவல் தருவாங்க. இந்த இடத்துல தான் இது வரும் பாருங்க, மிஷின் வரும். அவள் வந்து அது போட போட நம்ம தடுக்கணும். கோவால் போட்டு நம்ம தப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நான் தோத்தாலும் எதுவுமே ஆவ நான் தோத்தோன்னே நான் நூப்பு நினச்சிக்காதீங்க. இந்த ஷூட்டிங் எதுவும் கிடைக்கும். பார்த்துருப்பீங்க ஷூட்டிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ என்னோடய சேனல் முடியுது. அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் கோவாலு இதெல்லாம் எடுக்கிறது எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அதுக்காக நானே ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரே ட்ரிக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாம் கிடச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாம் கிடச்சோடனே இப்படி நேராக வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பி வந்துட்டோம். அது ரெண்டுமே நான் எடுத்துட்டேன். நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வழியை அனுப்பிட்டிங்கனாலே நீங்கள் இந்த வழியிலேருந்து இங்கேருந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா இந்த இந்த இடத்துல குளோவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க. அதோட நம்மளோட வீடியோ நம்ம முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளோட வீடியோ முடியுது. அடுத்தது நான் உங்களை சந்திக்கிறேன். இதுதான் உங்களோட விஐஎஸ் சுதா கேமிங்.
பை ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட வீடியோ முடியுது.